வட்டுவநெல்லி ஊராட்சி தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டாரத்தில் மலையும் மலை சார்ந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமமாகும். இது தமிழகத்தின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஹெக்டேருக்கு மேலே நிலப்பரப்பு கொண்ட ஒரு மிகப்பெரிய ஊராட்சி. இது ஒரு 5000த்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதி. அனைத்து பகுதியிலுமே மேடும் பள்ளங்களும், இது வந்து மலையும் மலை சார்ந்த ஒரு பகுதியும் ஆனால் ஒரு நிலப்பரப்பு கொண்டது. மானாவாரி நிலங்களையே விவசாயமாக கொண்ட மக்கள் தான் அதிகம். கிட்டத்தட்ட 80 விழுக்காட்டிற்கும் மேலாக வந்து மானாவாரி விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்கள். தருமபுரி மாவட்டத்திலே இந்த பெண்ணாகரத்துலேருந்து வட்டுவநெல்லி வந்து ரொம்ப தண்ணி பற்றாக்குறையான ஏரியா. வந்து தண்ணி குடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இப்போ வந்து அது மழை இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஊரில் யாருமே குடியிருக்க முடியாது. அத்தா ரொம்ப வறட்சியாக போச்சுல்ல, ரொம்ப வறட்சியாக கூலிக்கே கூலி செய்கிறதுக்கு வழி இல்லை. ஆக நீர் சேமிப்பு இல்லை. பெய்கின்ற மழை தண்ணியும் வந்து ஸ்லோப் லேண்ட் மூலமாக நேரடியாக ஆற்றுக்கு போயிடுறதுனால நிலத்தடி நீர்மட்டம் வந்து மேம்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. ஆக இந்த பற்றாக்குறை காரணமாக என்னன்னாக்க, ஒன்றும் விவசாயம் இல்லை, கால்நடைகள் வந்து பராமரிக்கலாம் அப்படின்னாக்க தீவனத்திற்கான பற்றாக்குறை நிறையா இருந்துச்சு. வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 60 விழுக்காட்டிற்கு மேலாக பிபிஎல் லிஸ்ட்டில் வந்து இன்றைக்கி அந்த மக்கள் இருக்காங்க. ஆக இந்த பல்வேறு குறியீடுகளை அடையாளமாக எடுத்து இந்த பகுதி மக்கள் மத்தியில் வந்து இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த பகுதி வந்து அதற்கான ஒரு தகுதியான ஒரு பகுதி அப்படின்ற தேவையான ஒரு பகுதி அப்படின்ற ஒரு பார்வையில் நபார்டில் வந்து ப்ரப்போஸ் பண்ணி 2004 எங்களுக்கு இந்த திட்டம் வந்து கிடைச்சிது. As a first step, we initiated with the contribution of Sramanath by the village community people. Before that, they were taken as exposures to very good running watershed project. Based on the exposure visit, they had the capacity building project. That is the first phase of a watershed project. After successful completion of that, they undertook that full implementation phase. Under the full implementation phase, they were undertaking various watershed structures like check dam, then water absorption trenches, continuous contour trenches, arm ponds, all these things they were doing it. நம்ம டிபிஎஸ் நபார்டு வங்கியும் எல்லாம் குழுவாக சேர்ந்து சிக்கு டேம் கட்டணும், மண்ணை தடுப்பணம் கட்டணும், நல்லா வளர்ச்சியாக தண்ணி அதிகரிச்சிருந்துச்சு. பண்ணை குட்டிகள் நிறைய அமைச்சாங்க, அப்புறம் தடுப்பணைங்க நிறைய கட்டினதுங்க. நம்ம நிலத்துக்குள்ளே அந்த 1.5 அடிக்கு 2 அடி ஆழத்தில் அந்த வரப்பு ஓரத்தில் குழி நோண்டதுங்க. அதெல்லாம் நிறைய வேலை அந்த மாதிரி நடந்ததுங்க. அதுலேருந்து அந்த தண்ணி அது மாதிரி நோண்டதுனால அந்த தண்ணி மேட்டிலேருந்து வர தண்ணி வந்து அந்த குழியில் நின்றுச்சுன்னா அப்படி அது பூமிக்குள்ளே ஊறி அந்த நீர்மட்டம் வந்து உயர்ந்துச்சுங்க. இந்த டென்ச்சி வெட்டுறது அது இதெல்லாம் மீட்டர் கணக்கில் எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலையை நாங்கள் செய்வோங்க, செஞ்சிங்கன்னா எங்களுக்கு மீட்டர் கணக்கில் காசு போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் எங்கள் வருமானமும் அதில் வர தொடங்கிச்சு. அதனால் வெளியில் வேலைக்கு போகிறத நிறுத்தினுங்க. இந்த திட்டத்தில் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தணும். ஒன்று வந்து மண் அரிமானத்தை தடுக்கணும், ஒரு முக்கிய நோக்கம். பெய்கின்ற மழை தண்ணியை வந்து தக்க வைக்கணும். 3வது வந்து காடுகளில் வந்து வளர்ப்புகள் இருக்கணும். 4வது கால்நடைகள் பாதுகாக்கப்படணும். 5 வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து உத்தரவாதப்படுத்தப்படணும் அப்படின்ற ஒரு பார்வையில் இந்த 5 நோக்கங்களை முன்னெடுத்து இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆகவே இந்த திட்டங்களை அனைத்திலுமே நாம் என்ன திட்டமிட்டு கொடுத்தோமோ அந்த திட்டமிட்டபடியே மக்களோட பங்கேற்போட இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். கிட்டத்தட்ட ஒரு 11 புதிய செக் டேம்ஸ் வந்து உருவாக்கணும். ஏற்கனவே இருந்த ஒரு 9 டேம்ஸ் வந்து மறு சீரமைப்பு பண்ணணும், ரீஸ்ட்ரக்சர் வந்து பண்ண ரெனோவேட் பண்ணணும். அப்புறம் ஒரு 11 பண்ணைக்குட்டைகள் வந்து இதில் கட்டியிருக்கோம். 3 பெர்குலேஷன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கசிவு நீர் குட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 குட்டை கட்டியிருக்கோம். ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த ஒட்டுமொத்த குழியும் நிறைஞ்சுனாக்க 1 கோடி லிட்டர் தண்ணியை வந்து நாம் என்ன பண்ணலாம், தேக்கி வைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக உருவாக்குறோம். அப்போ இந்த நிலை மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னாக்க, கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து அதிகமாயிருச்சு, மண் அரிமானம் தடுக்கப்பட்டுச்சு. ஒரு 14,000 பேருக்கு வந்து அனைத்து கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக அதிகளவில் 70 விழுக்காடு பெண்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து ஒரு 56 லட்சம் ரூபாய் வந்து அவர்களுக்கு கூலியாகவே வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் பார்க்குறோம். எந்த அளவுக்கு அதன் மூலமாக வந்து 35 விழுக்காடு மைக்ரேஷன் இருந்தது 5 விழுக்காடாக வந்து குறைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தோம் அந்த 3 ஆண்டு கால திட்டத்தில். இந்த திட்டம் வந்து 2007 ஆரம்பித்து 2010 முடிஞ்சு 2011 இறுதி கட்டமாக முடிவடைஞ்சு. இது மாதிரி இன்னொரு திட்டம் எங்களுக்கு வேணும்.